திண்டுக்கல் மாவட்ட வீர தியாகி விஸ்வநாத தாஸ் முடித்திருத்தும் தொழிலாளர் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்க நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட வீர தியாகி விஸ்வநாத தாஸ் முடித்திருத்தும் தொழிலாளர் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்க நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் புது தாராபுரம் ரோடு அன்னை மகாலில் நடைபெற்றது. இதில் தலைவர் ஐயப்பா மணி தலைமை வகித்தார். செயலாளர் ஒபுராய் மாளி மாரியப்பன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் பெஸ்ட் காளிதாசன் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், தொகுப்பு வீடு கட்டித்தர வேண்டும், செவிலியர் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் மருத்துவர் சமுதாய பெண்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், நெசவாளர்களுக்கு மின்சார கட்டணத்தில் சலுகை வழங்குவது போல் முடித்திருத்தும் நிலையங்களுக்கு மின்சார கட்டண சலுகை வழங்க வேண்டும், குறிப்பாக மருத்துவர் சமுதாய மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்து தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட வீரத்தியாகி விஸ்வநாதாஸ் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அனைத்து தொழிலாளர் நலச்சங்கத்துடைய சார்பிலே இன்று ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் எங்களது சங்கத்தின் மூலமாக என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றால், அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, குறிப்பாக மருத்துவ படிப்பு, செவிலியர் படிப்பு, மருத்துவ பணி, செவிலியர் பணி, இதில் வந்து பார்த்தீர்கள் என்றால் மருத்துவர் சமுதாய பெண்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தனி உள் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் நெசவாளர்களுக்கு இந்த மின்சார கட்டணத்திலே சலுகை அரசு அறிவித்திருக்கிறது. காரணம், நெசவு தொழில் வந்து ஒரு சேவை தொழில் அப்படிங்கிறதுக்காக. அதே போல் எங்களுடைய முடிநிறுத்தும் தொழில் அப்படின்னு வந்து சேவை தொழில் தான். எங்களுக்கும் முடிநிறுத்தும் நிலையங்களுக்கும் மின்சார கட்டணத்தில் சலுகை வழங்க வேண்டும். அதே போல் எங்கள் சமுதாயத்திலே பெரும்பாலானோர் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதோடு அரசின் மூலமாக ஒரு சிறிய வீடாவது கட்டித்தர வேண்டும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போல் இன்னொரு விஷயம், இந்த எங்களை வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் வந்து எங்களுடைய வந்து தாழ்த்தப்பட்டோர் இனத்தில் எங்களுடைய மருத்துவ சமுதாயத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசிற்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம். நன்றி. சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள். அது சொல்லுமா சொல்லு.